நெக்ஸ்ட் பார்க்குற கொஸ்டின் என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கேரக்டர் ஆஃப் கேன்சரஸ் செல்ஸ் இன் அவர் பாடி. ஸோ எதில் வந்து கேன்சரஸ் செல் கேரக்டர் வந்து இல்லாதது கேரக்டர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னது, காண்டாக்ட் இன்ஹிபிஷன், செகண்ட் ஒன் நியோபிளாசியா, தேர்ட் ஒன் மெட்டாஸ்டாசிஸ், ஃபோர்த்து ஒன் இன்எபிலிட்டி ஃபார் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு காண்டாக்ட் இன்ஹிபிஷன். இந்த காண்டாக்ட் இன்ஹிபிஷன்னா என்ன மீனிங்கு, நார்மல் செல்ஸ் ஷோ அ ப்ராப்பர்ட்டி. ஸோ நார்மல் செல்லுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் ப்ரோக்ராம்டு செல் டெத்து அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன ப்ரோக்ராம்டுனா, ஒரு நம்ம பிளான் பண்ணி, தட் இஸ் ஓல்டு செல்ஸுக்கு வந்து இவ்வளோ நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னா, ஓல்டு செல்ஸ் எல்லாமே தட் இஸ் மெச்சுரேஷன் ஆன உடனே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், டெஸ்ட்ராய்டு ஆயிரும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, ப்ரோக்ராம் பண்ணி செல் டெத்து அப்படின்னு பேர் அதுக்கு. ஸோ இது வந்து நார்மலாக எப்போவுமே ஒரு செல் வந்து நம்மகிட்ட இருக்கிற ஓல்டு செல்ஸ் எல்லாமே நியூ செல்ஸாக டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும், அது பர்டிகுலர் டைமிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து என்னது, ப்ரோக்ராம்டு செல் டெத்து. ஸோ இது எப்போவுமே நார்மல் செல்லில் இருக்கும், அதுக்கு பேர் தான் காண்டாக்ட் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இது கரெக்டு நார்மல் செல்லுக்கு. சரி, அடுத்த ஆப்ஷன் போகலாம். அப்போ இதில் வந்து கேன்சர் செல் வந்து எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. நெக்ஸ்ட்டு நியோபிளாசியா. நியோபிளாசியானா என்னது, அன்கண்ட்ரோல்டு செல் க்ரோத்து, தட் இஸ் அப்நார்மல் க்ரோத்து. அப்போ இங்கே வந்து நமக்கு அந்த கேன்சர் செல்லுங்கிற கேரக்டர் வந்து இங்கே எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஓகேவா, அடுத்தது மெட்டாஸ்டாசிஸ். செல்ஸ் ஸ்லஃப்டு ஃப்ரம் சச் டியூமர்ஸ் ரீச் டிஸ்டன்ட் சைட்ஸ் த்ரோ பிளட். இப்போ செல்ஸ் வந்து டியூமர்ஸில் இருந்து ஸ்லஃப்டுன்னு, அங்கேருந்து டியூமர் செல்லில் இருந்து ஸ்லஃப் ஆகினா, அந்த இஸ் அது வந்து அங்கேருந்து என்ன ஆகுது, எரோடாகி இல்லை உறிஞ்சு என்ன வருது நமக்கு, அங்கேருந்து பிரிஞ்சு ரீச் டிஸ்டன்ட் சைட்ஸ் த்ரோ பிளட். ஒரு இடத்துலேருந்து இன்னும் அந்த டியூமர் செல்லில் இருந்து வேறு இடத்துக்கு பிளட்டு மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது, சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் மெட்டாஸ்டாசிஸ் அப்படின்னு பேர். தட் இஸ் இது எந்த டைப்பில் வருதுன்னா, மேலிக்னன்ட் டியூமர் டைப்பில் வருது. மேலிக்னன்ட் டைப்பு தான் வந்து என்னாகும்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னாகும் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நமக்கு, சரியா? ஸோ இதான் வந்து மேலிக்ன் டியூமர். பட் பினைன் டியூமர் இருக்குது பாருங்கள், அது வந்து எந்த இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டமக்கில் இருக்குது அப்படின்னா அதே இடத்துல மட்டும்தான் இருக்கும், அதுக்கு பேர் பினைன் டியூமர்னு அர்த்தம், சரியா? மெட்டாஸ்டாசிஸ்ங்கிறது என்னது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகுறது, அது வந்து மேலிக்னன்ட் டியூமர் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம், சரியா? அப்போ இங்கேயும் கேன்சர் செல் தான் அதோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்த ஆப்ஷன் இன்எபிலிட்டி ஃபார் டிஃபரன்ஷியேஷன். இன்எபிலிட்டினாலே அங்கே என்ன அர்த்தம், அதனால் அது எபிலிட்டிக்கு ஆப்போசிட், சரியா? அதால் பண்ண முடியல அப்படிங்கிற, அதுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ எதுக்கு, டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் நம்மளோட செல் டிவிஷன் வந்து 2, 4, 8, 16, 32 அந்த பர்டிகுலர் டைமிங். அப்போ செல் வந்து என்னாகும், டிவிஷன் ஆகணும். அட் த சேம் டைம் நமக்கு அந்த டிஃபரன்ஷியேஷன் தெரியணும் நமக்கு. க்ரோத் இவ்வளோ வந்து குட்டீஸில் எப்படி இருந்தோம், அடுத்து கொஞ்சம் அடல்ட்டுக்கு வரும்போது எப்படி ஆனாங்க, ஓல்ட் ஏஜில் எப்படி ஆனாங்க, அந்த டிஃபரன்ஷியேஷன் தெரியணும். ஸோ இதில் செல் க்ரோத் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் is not in regular manner. அப்ப regular manner னா என்ன அர்த்தம், நமக்கிட்ட அது வந்து ரெகுலரா நடக்கல, அப்நார்மலா நடக்குது அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப இங்க என்ன அர்த்தம், இங்கேயும் நமக்கு கேன்சர் செல் வந்து அப்ளை ஆகுது அப்படின அர்த்தம். ஓகே, அப்ப B ஆப்ஷன், C ஆப்ஷன், D ஆப்ஷன், இந்த மூணுலேயும் வந்து கேன்சர் செல்லோட கேரக்டர் வந்து இங்கே அப்ளை ஆகுது. அப்போ கேன்சர் கேரக்டர் வந்து இல்லாத கேரக்டர் எது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் தான், எது, காண்டாக்ட் இன்ஹிபிஷன். ஸோ இந்த ஆன்சர் இஸ் காண்டாக்ட் இன்ஹிபிஷன். ஓகே, தேங்க்யூ.